நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மதுரை வாயிலை அடுத்த ஆலம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் தான் பவித்ரா, வயது 18, போரூரில் உள்ள துணிக்கடையில் ஊழியராக வேலை செய்து வந்தார். இவர் ஐயப்பன் தாங்களை சேர்ந்த மோகன், வயது 22 என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் காதலியான பவித்ரா வீட்டிற்கு பதட்டத்துடன் வந்த அவரது காதலனான மோகன் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். ஆனால் கதவு திறக்காதால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பவித்ரா தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார். இதையடுத்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்த நிலையில் அக்கம் பக்கத்தினருக்கு தகவலும் தெரிவித்தார். உடனே அவர்கள் பவித்ராவை மீட்டு அருகிலுள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர். அப்போது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து மதுரவாயில் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுரவாயில் இன்ஸ்பெக்டரான முத்துராமலிங்கம் இறந்து போன பவித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையும் மேற்கொண்டார். விசாரணையில் பவித்ரா மற்றும் மோகன் ஆகிய இருவருமே துணிக்கடையில் வேலை செய்தபோது ஏற்பட்ட பழக்கத்தில் காதலித்து வந்துள்ளனர். தற்போது மோகன் ஆன்லைன் உணவு விநியோகம் செய்யும் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே பவித்ராவிடம் சரிவர செல்போனில் பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் நேற்று முன்தினம் தன்னை வெளியே அழைத்துச் செல்லும்படி பவித்ரா கேட்டதாகவும் தற்போது வேலையில் இருப்பதால் அழைத்து செல்ல முடியாது என மோகன் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பவித்ரா தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறிவிட்டு செல்போன் இணைப்பையும் துண்டித்து விட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து மோகன் பலமுறை செல்போனில் தொடர்பு கொண்டும் பவித்ரா போனை எடுக்காதால் சந்தேகமடைந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார்களும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது.